Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல குலாப் ஜாமுன் எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம சக்கரை பாகு செஞ்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பெரிய கப்பில் வந்து சக்கரை எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடுறேன். சக்கரை வந்து நல்லா கரையணும். இப்போ ஏலக்காய் வந்து இப்போ பவுடர் பண்ண போகிறேன். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பொடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஏலக்காய் வந்து இது கூட சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் பவுடரை வந்து இதில் போட்டு பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் கொலக்கலாம் ஆடும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் வந்துட்டு தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கும் போது வந்து ஒட்டாது. நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்க போகிறேன். உருண்டையில் வந்துட்டு உங்களுக்கு கேப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் வந்துட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், நான் வந்துட்டு உருண்டை வந்து பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. ரொம்ப வந்து எண்ணெயை வந்து ஹீட்டாக வச்சிடாதீங்க, நார்மல் ஹீட் இருந்தால் போதும். இப்போ வந்து அந்த பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வந்துட்டு வேக வைக்கணும். ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்கள் கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பால்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து ஜீராக்குள்ளே வந்து நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போ எல்லா பால்ஸுமே போட்டாச்சு. நல்லா வந்து ஜாமுன் வந்து ஜீராவோட ஊறினதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரொம்ப சீக்கிரமாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லோரையுமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பபாய் அண்ட் டேக் கேர்.